இப்போ நம்ம பார்க்க போறது ஆறாவது சம் தான். இதுல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்க பாரு பாப்புலேஷன் ஆஃப் த சிட்டி வாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 43,43,645 2001. அதான் பாருங்க பாப்புலேஷன் ஒரு மக்கள் தொகை 2001 எவ்வளோ இருக்கு, 43 லட்சத்து இருந்திருக்கு. அதே மாதிரி 2011 எவ்வளோ இருக்கு, 46,81,87 இருந்திருக்கு. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், 2011 2011 மொத்தம் எத்தனை வருஷம், 10 வருஷம் கேப்ல இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரைட்? ஸோ 10 வருஷத்துல எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட 5 ரூபா இருக்கு, இப்போ எங்கிட்ட 25 ரூபா ஆயிடுச்சுன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 10. எப்படி இப்போ என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணோம். அதே மாதிரி என்ன பண்ணணும், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு ஃபஸ்ட் இன்க்ரீஸிங் பாப்புலேஷன் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு என்ன பண்ணணும், ரவுண்ட் ஆஃப் எவ்வளோ கேட்டிருக்காங்க, நியர் 1000 கேட்டிருக்காங்க, ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ணணும், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். 43,145 சரியா, ரைட்? இப்போ மைனஸ் பண்ணலாமா, 2, 4 இது சைபர், இது என்னது 10, ஸோ மைனஸ் பண்ணால் 4, இப்போ இது 7, இது 10, அப்போ இது 7, இது 3, இது 3, இது 4 சைபர் 0, ரைட்? இப்போ பாரு கமா கொடுத்துக்கலாமா, ஸோ கமா, ஸோ இதுதான் இன்க்ரீசிங் ஆயிருக்கக்கூடிய, ஆமா, 3,37,442. ஓகே, ரைட். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, நியர் 1000 தானே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, அதுக்கப்புறம் இது 1000. அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல பிரேக் எடுத்துக்கணும். பிரேக் எடுத்துட்டு இந்த இடத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், 0 ஃபில்அப் பண்ணிடணும். அப்போ இதை பார்க்கணும், இது என் 7 இருக்கு, இது பக்கத்தில் இருக்கிற நம்பர் என்னது, 4, 4. அப்போ 0 to 4 இருந்ததுன்னா அன்சேஞ்ச், அப்படியே எடுத்து என்ன பண்ணிக்கணும், கீழே போட்டுக்கணும். அதே 5 to 9 இருந்ததுன்னா இது கூட ஒன்று ஆட் பண்ணிக்கணும், சரியா? அப்போ என்னது, 4 வரைக்கும் இருக்குது, அப்புறம் அன்சேஞ்ச், அப்போ அப்படியே எடுத்து கீழே போட்டுக்கலாம். ஸோ 3 3, அப்போ இது எவ்வளவு, 3,37,000, அதுதான் அதோடைய ஆன்சர். புரிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் அவங்கள பார்க்கலாமா?